டெல்லியில் தேசிய பாஜக தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் அந்த கட்சியில் திமுக எம்எல்ஏ கூகா செல்வம் இணைந்திருக்கிறார். அவருடன் தமிழக பாஜக தலைவர் சென்றிருக்கிறார். நட்டா இல்லத்தில் இந்த இணைப்பு நடந்துள்ளது. சமீபத்தில் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஜே அன்பழகன் கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். அவருக்கு பதிலாக அந்த இடத்தில் சமீபத்தில் சிற்றரசு நியமனம் செய்யப்பட்டார். சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக வேண்டும் என்று செல்வம் முயற்சி செய்துள்ளார். பொறுப்பு கிடைக்காத காரணத்தினால் விரக்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவர் பாஜகவில் இணைய முடிவு எடுத்துள்ளார் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் டெல்லிக்கு தமிழக பாஜக தலைவருடன் சென்று உள்ளார். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த துரைசாமி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பாஜகவில் இணைந்தார். இதையடுத்து வேறு சிலரும் பாஜகவில் இணையலாம் என்று அப்போது கிசுகிசுக்கப்பட்டது. இது தற்போது உறுதியாகியுள்ளது. பாஜகவில் இணைய இருப்பதாக கூறப்படும் செல்வம் 1997 அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தார். கட்சியிலும் உரிய அங்கீகாரம் கிடைத்தது. கட்சியில் செல்வாக்கு பெற்றவராக வலம் வந்தார். தற்போது சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் பாஜகவிற்கு சென்றுள்ளார் என்று கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடத்தவிருக்கும் நிலையில் தமிழக அரசியல் கட்சிகளுக்குள் புயல் வீசி வருகிறது. கட்சிகளின் முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் கட்சிகள் இருக்கிறது. துரைசாமி திமுக கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார், பேட்டி கொடுத்திருந்தார். இதன் பின்னர் இவர் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கும் என்று செய்தி வெளியானது. பாஜகவில் துரைசாமி இணைந்தார், கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார். ஆனால் செல்வம் டெல்லி சென்றது, கட்சி தாவ இருப்பது அனைத்தும் ரகசியம் காக்கப்பட்டது. வரும் தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியானதாகவும் இதனால் தனக்கு வாய்ப்பு இல்லை என்று உணர்ந்து வெளியானதாகவும் கூறப்படுகிறது. இந்த தொகுதி முன்பு முக ஸ்டாலின் தொகுதியாக இருந்தது. எப்படி பார்த்தாலும் கட்சியில் உதயநிதி ஸ்டாலினின் கை ஓங்கி வருவதை இவர்கள் வரவேற்கவில்லை என்றே தெரிகிறது. இது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடந்த கட்சி கூட்டத்தில் செல்வம் பங்கேற்கவில்லை. அப்போதே கட்சி தலைமைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல் முறையாக திமுகவிலிருந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ பாஜகவிற்கு தாவி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய கல்விக் கொள்கை முறையில் இருக்கும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த முடியாது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கும் நிலையில் இது குறித்து தமிழக பாஜக தலைவர் தன்னுடைய விமர்சனத்தை அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை விமர்சிப்பவர்கள் முதலில் அதை முழுமையாக படித்து பார்க்க வேண்டும். உலக அளவில் நம் மாணவர்கள் போட்டியிட புதிய கல்விக் கொள்கை உறுதியாக இருக்கும். அறிவு மற்றும் கற்றல் ஆகியவை அனைவருக்கும் பொது என்பதே இக்கொள்கை வலியுறுத்தி வருகிறது. ஏழை, பணக்காரன், அரசு பள்ளி, தனியார் பள்ளி என்ற பாகுபாடுகளை களைந்து அனைவருக்கும் தரமான உயர்வான கல்வி நிறுவுவதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என தெரிவித்துள்ளார். மேலும் 3வதாக ஒரு மொழியை பயில மாணவர்கள் ஆர்வமும் விருப்பமும் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை தமிழக அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது குறித்து தமிழக பாஜக தலைவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசியிருக்கிறார். அதில் தமிழகத்தில் எந்த மொழியும் திணிக்கப்படுவதை தமிழக அரசு எதிர்க்கிறது, மொழியை கற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கை கல்வி விவகாரத்தில் பாஜக மற்றும் அதிமுக இடையே பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தமிழக முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றார். சசிகலாவுடன் ஏற்பட்ட மோதலால் தனி அணியாக செயல்பட்டார். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் அதிர்ஷ்டம் கிடைத்தது. பின்னர் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா தினகரனை ஓரம் கட்டினார்கள். தற்போது அதிமுகவை கைப்பற்றி வழிநடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நடந்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு பகீர் தகவலை வெளியிட்டு வருகிறார். கொரோனாவை தடுக்க மாஸ்க் தயாரிப்பில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஊழல் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் மேட்டூர் உறுப்பு கல்லூரியில் 10 ஆண்டுகளுக்கு கூடுதலாக பணியாற்றி வந்த தற்காலிக உதவி பேராசிரியர்கள் 15 பேருக்கு
பணிநிலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் உரிய தகுதிகள் இருந்தும் கூட அவர்களுக்கு பணிநிலைப்பு வழங்க அமைச்சர் தரப்பில் மிகப்பெரிய அளவில் லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிர்ச்சி தகவலை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். 2014 பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக முனைவர் சுவாமிநாதன் இருந்தபோது தற்காலிக உதவி பேராசிரியர்களை நீக்கம் செய்துவிட்டு நிரந்தர உதவி பேராசிரியர்களை நியமிக்க முயற்சி செய்தார். அதை எதிர்த்து தற்காலிக உதவி பேராசிரியர்களில் சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 2015 சாதகமான தீர்ப்பை பெற்றார்கள். அப்போதே அவர்கள் பணி நிலைப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்போதிலிருந்து துணைவேந்தர் சுவாமிநாதன் ஒரு பணியிடத்திற்கு 30 லட்சம் லஞ்சம் கொடுத்ததால் மட்டுமே பணி நிலைப்பு செய்ய முடியும் என்று கூறிவிட்டார். அதைத் தொடர்ந்து நடந்த சட்ட போராட்டங்களில் தற்காலிக உதவி பேராசிரியர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்க பல்கலைக்கழக துணைவேந்தர் குழந்தைவேலு முன்வந்த நிலையில் இதில் குறுக்கிட்ட உயர்கல்வி அமைச்சர் KP அன்பழகன் 15 தற்காலிக உதவி பேராசிரியர்களும் தலா 15 லட்சம் வழங்கினால்தான் பணி நிலைப்பு ஆணை வழங்க முடியும் என நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 11 பேர் தலா 15 லட்சம் வீதம் மொத்தமாக 1,65,00,000 வழங்கியதாகவும் மீதமுள்ள 4 தங்களுக்கு நீதிமன்ற ஆணைப்படிதான் பணி நிலைப்பு வழங்கப்படுவதாகவும் அதற்காக பணம் தர முடியாது என்றும் கூறிவிட்டதாகவும் தெரிகிறது. அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு பணி நிலைப்பு ஆணைகள் வழங்கப்பட்டு விட்ட நிலையில் அவர்களும் தலா 15 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் தரப்பு மிரட்டுவதாக புகார் எழுந்தது. உயர்நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி பணி நிலைப்பு ஆணை பெற்றவர்களிடம் கூட அதற்கான கையூட்டு தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதன் மூலம் உயர்கல்வித்துறையை உயர் ஊழல் துறையாக KP அன்பழகன் மாற்றிவிட்டார். உயர்கல்வி அமைச்சராக அன்பழகன் பொறுப்பேற்ற பிறகு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் தலித் மாணவர்களின் கல்வி உதவித்தொகைக்கு தலா 10,000 லஞ்சம் வாங்கும் அளவுக்கு உயர்கல்வித்துறை சீரழிந்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. உயர்கல்வித்துறை என்றாலே உயர் ஊழல் துறை என்று கூறும் அவலம் ஏற்பட்டுள்ளது என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். தற்போது சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமனம் செய்வதில் வெளிப்படைத்தன்மைக்கு மிகப்பெரிய இரும்பு திரை அமைத்துவிட்டு துணைவேந்தர் தேர்வு நடைபெற்று வருவதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பதவிக்கு விண்ணப்பித்துள்ள 177 பேரில் உத்தரப்பிரதேசம், டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து மட்டும் 30 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தற்போது அவ்வாறு விண்ணப்பித்தவர்களில் 12 பேரை மட்டும் இறுதிக்கட்ட நேர்காணலுக்கு அழைத்து அந்த நேர்காணலை காணொலி காட்சி மூலம் நடத்தியுள்ளது தமிழக அரசு. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் துணைவேந்தரை தேர்வு செய்யும் பொறுப்பில் டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சர்ச்சைக்குரிய துணைவேந்தரை நியமித்தது முதல் கோணல் என்று குற்றம் சாட்டிய எதிர்கட்சிகள் 177 பேரில் எப்படி 12 பேரை மட்டும் நேர்காணலுக்கு அழைத்தார்கள் என்பது அடுத்த கட்ட இரட்டிப்பு என்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் நேர்காணல் நடத்தியிருப்பது மர்மமான நடைமுறை மூலமாகவே துணைவேந்தர் தேர்வு நடைபெறுவதை காட்டுகிறது என கூறி வருகிறார்கள். துணைவேந்தர்களை வேந்தர்கள்தான் நியமிக்கிறார்கள் என்று தப்பித்துக் கொள்ள நினைக்கும் எடப்பாடி அரசு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என அண்ணா பல்கலைக்கழகம், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் போன்றவற்றில் அமைதி காத்தது போல சென்னை பல்கலைக்கழகத்திலும் அமைதி காத்து மாநில அரசுக்கு உள்ள உரிமையை அதிகாரத்தை பறிகொடுத்து கலை மற்றும் அறிவியல் கல்வியை காவிமயமாக்கும் முயற்சிக்கு நிச்சயம் அனுமதித்திடக்கூடாது என்று எச்சரிக்கின்றார்கள் எதிர்கட்சிகள். ஏற்கனவே அமைச்சரின் ஊழல் லிஸ்ட் கூடிக்கொண்டே போகும் நிலையில் அடுத்ததாக ஊழல் அடுத்த ஸ்டேஜாக கல்லூரிக்கு சீட்டுக்கு மாணவர்களிடம் 5 லட்சம் பணம் கேட்பதாக தெரிய வந்துள்ளது. வரும் கல்வியாண்டுக்கான கல்லூரி சேர்க்கைக்கு தயாராகும் மாணவர்களிடம் அரசு பொறியியல் கல்லூரியில் சீட்டுக்கு அமைச்சரின் ஆதரவாளர்கள் நேரடியாகவே பேரத்தில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சீரியஸான மேட்டர் இன்னும் சில நாட்களில் அதிர்வலையை ஏற்படுத்தும் என கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.